நண்பர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம அடிப்படை அறிவியல்ல இரண்டாம் பாடம் மாற்றத்தின் பொருளினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு படிச்சுட்டு வரோம். நம்ம கடந்த வகுப்புல என்னெல்லாம் படிச்சோம் சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றத்தை குறித்து படித்தோம். அதுல உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதுல முத ஹோம்ஒர்க் என்னதா இருந்தது, ஒரு அட்டவணை கொடுத்துட்டு அந்த அட்டவணையில இருந்து நான்கு கேள்விகள் எழுத சொல்லியிருந்தேன். அது எல்லாரும் எழுதிட்டீங்களா? சரி, அது நமக்கு சில மாணவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க, அதை வச்சு விடை ஒண்ணு சரி பார்ப்போமா? ஆ பாருங்க, எது எழுதாம விட்டுருந்தா என்ன செய்யணும், அதை சேர்த்து எழுதிக்கிறனும். பின்ன உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தா என்ன செய்யலாம், அதை தெளிவுபடுத்திக்கலாம். சரி பார்ப்போமா. ஏதேனும் சூழ்நிலையில் புதிய பொருள் தோன்றுகிறதா என்பதற்கு அவன் தோன்றுகிறது என்று எழுதியிருக்கிறான், அது தவறு. ஏதேனும் சூழ்நிலையில் புதிய பொருட்கள் தோன்றுகிறதா? இல்லை. போ, எல்லா சூழ்நிலையும் புதிய பொருட்கள் தோன்றுவதில்லை. நெய்யை உருகும் போது அது உருகதான் செய்து அந்த நெய்யில் வந்து புதிய பொருட்கள் தோன்றுவதில்லை. பொருட்கள் நிலையில் ஏற்படும் மாற்றங்கள், அது வந்து உருகிறது, சிறிய துண்டுகளாகிறது, விரிவடைகிறது, வடிவம் மாறுகிறது. இப்போ ஒரு காய்கறியை வெட்டும் போது அதனோட வடிவம் வந்து மாறுகிறது, சிறிய துண்டுகளாக மாறுகிறது. நெய்யை உருகும் போது கட்டியாக உள்ள நெய் வந்து உருகுகிறது. பிவிசி குழாய் வந்து நம்ம சூடேற்றும் போது அது வந்து விரிவடைகிறது. அடுத்து வடிவத்தில் ஏற்படும் மாற்றம், அட்டவணையில் உள்ள எல்லா பொருட்களிலுமே வடிவம் வந்து மாற்றம் ஏற்படுகிறது. நெய்யை உருகும் போது அதனோட வடிவம் மாற்றம் ஏற்படுகிறது. காய்கறியை வெட்டும் போது அது சிறிய துண்டுகளாக மாற்றம் ஏற்படுகிறது. நம்ம ஒரு காகிதத்தை வந்து சுருட்டப்படும் போது அதோட மாற்றம், சுருட்டும் போது அதோட மாற்றம் வந்து மாறுகிறது. கண்ணாடி பாட்டில் வந்து உடைக்கும் போது அந்த முழுசாக இருந்த கண்ணாடி பாட்டில் உடைகிறது, அப்போது வந்து அதோட வடிவம் வந்து மாற்றம் ஏற்படுகிறது. பர்மனில் ஏற்படும் மாற்றம் வந்து நெய் சூடேற்றும் போது நெய் வந்து உருகிறது. பிவிசி குழாய் சூடேற்றும் போது பிவிசி குழாய் வந்து உருகும் தன்மை உடையது, அதனால அது சூடேற்றும் போது அதோட பர்மன் வந்து மாற்றம் ஏற்படுகிறது. அதுபோல் நீங்கள் கேட்கலாம், காய்கறியை வெட்டும் போது அதோட பருமனிய மாற்றம் ஏற்படல. ஒரு காய்கறி எந்த அளவில் இருக்குதோ அது வெட்டும் போது அது சிறிய துண்டுகளாகும் போதும் அது அதே அளவில் தான் இருக்கும். சரி, ஹோம்ஒர்க்கை பார்த்தாச்சு அப்படித்தானே? இதில் எல்லாருக்குமே சந்தேகம் வந்த கேள்வி எது, வடிவத்துக்கும் பருமனுக்கும் தான் சந்தேகம் வந்திருக்கும் அப்படித்தானே? அதில் அட்டவணையில் கொடுத்த அனைத்துமே வடிவம் மாறுது. அந்த பருமன் அப்படின்னாதான் உங்களுக்கு அங்க நிறைய கொஸ்டின் வந்திருக்கும். பருமன் அப்படிங்கிறது சயின்ஸை பொறுத்த மட்டிலும் அது ஒரு பெரிய விளக்கம் உள்ளது. சரியா, நம்ம இந்த பாடத்தில் நமக்கு தேவையானது மட்டும் தெரிஞ்சுக்குவோம். மேல் வகுப்புக்கு போற டைம்ல இதனுடைய தொடர்ச்சியை நீங்க படிப்பீங்க. சரியா, இப்ப பருமன் அப்படிங்கிறதுல அதுல உருகுச்சுல, உருகுன அனைத்துமே பருமன் மாற்றம் அடையும், விரிவடைந்ததும் பருமன் மாற்றம் அடையும், சிறிய துண்டுகளான எதுவுமே என்ன செய்யாது, பருமன் மாற்றம் அடையாது. பருமன் மாற்றம் அடையாது. அதுல உருகுனது எதுலாம் உருகுச்சு, மெழுகு உருகுச்சு, அரக்கு உருகுச்சு, அடுத்தது நெய் உருகுச்சு, பிவிசி குழாய் விரிவடைந்தது அப்படித்தானே? இது அனைத்திலையுமே பருமன் மாற்றம் அடையும், வடிவம் அனைத்திலும் மாறியிருக்கும். சரி, அரக்குனா என்ன? அரக்குங்கிறது பல வகைப்படும், ஆனா நமக்கு கொடுத்துருக்கிறது உருகக்கூடியது. இங்கிலீஷ்ல லேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படங்களை பாருங்க, இது அரக்குனுடையது. மெழுகு போல இதுவும் அரக்கு வந்து வேற விதமான ஒரு பொருள், அது உருகக்கூடியது. சரியா, அதுக்கப்புறம் காய்கறிகள் வந்து துண்டுகள் ஆச்சு, அங்க பருமன் மாறல அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படிங்கிறவங்களுக்கு அந்த டவுட் வரும் அப்படித்தானே? சரி, இந்த கோசை பாருங்க, இது என்ன செய்யுது, முழுமையா இருக்குது அப்படித்தானே? இதுல இருந்து என்ன செய்யலாம், நம்மளால தனித்தனி இதழ்களா உரிச்சு எடுக்க முடியும், முடியுமா முடியாதா? இப்போ இப்படி ஒரு பீஸ நம்ம உரிச்சு எடுக்கிறோம். இதுல இருந்து உரிச்சு எடுக்கும் போது இந்த இதழுக்கு இதுல என்ன பருமன் இருந்துச்சோ இதுல இருக்கும் போது அந்த பருமன் தான் என்ன செய்யும், நம்ம இப்படி எடுக்கிறப்பமும் இருக்கும். இதுல வேற பருமனும் இதுல சேர்ந்து இருக்கும் போது வேற பருமனும் இருக்காது. இந்த பருமன் அப்படிங்கிறது மூலக்குறின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு, இது உருகிற போதும் தனி துண்டுகளாக போதும் மாற்றம் ஏற்படும். ஏன்னா உருகிற போது என்ன செய்யும், மூலக்கூறுகள் விரிவடையும். அதே நேரம் இந்த மாதிரி சின்ன துண்டுகள்லாம் ஆக்கையில் அங்கே என்ன செய்யாது, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இந்த மூலக்கூறுகள் என்ன செய்யலாம்,
மேல் வகுப்புல தெளிவா படிக்கலாம். சிறிய துண்டுகள் ஆகும்போது என்ன செய்யறது இல்ல, பருமன் மாற்றம் அடைவதில்லை. இந்த உருளைக்கிழங்கு இருக்குது, இத என்ன செஞ்சிட்டோம், பல துண்டுகள் ஆகிட்டோம். இந்த துண்டுகளை மீண்டும் என்ன செஞ்சிடலாம், ஒட்டி அதே வடிவத்துக்கு நம்மளால கொண்டு வர முடியும், அதே வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். இப்படி வந்து இத வந்து கொண்டு வர முடிஞ்சாலுமே இந்த உருளைக்கிழங்குல இங்க இருக்கையில இது எப்படி ஒட்டி இருக்கும்போது இதுல என்ன பருமன் இருந்ததோ அதே பருமன் தான் என்ன செய்யும், இப்படி துண்டுகள் ஆக்கின போதும் இருக்கும். இதுல வேற எந்த விதமான மாற்றங்களுமே. அடுத்ததா என்னது, பாட்டில் வந்து உடைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த பாட்டில் உடைக்கும் போது என்ன செய்யறது இல்ல, எந்த விதமான பருமன் மாற்றமும் அடையிறது இல்லை. இந்த பாட்டிலையும் உடைச்ச பாட்டில்களை நினைச்சா நம்ம என்ன செய்யலாம், மீண்டும் அதே உருவத்தில் கொண்டு வந்துடலாம். சரி, உருகும் போது பருமன் மாற்றம் அடைங்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், இந்த முட்டைக்குள்ள சோதனை செய்து பார்த்தோம், மெழுகு முட்டை உருவாக்குறதுக்குள்ள சோதனை செய்து பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? அப்போ நான் என்ன செஞ்சேன், மெழுக வந்து நிறைய உருக்குன உடனே மெழுகு நிறைய வந்தது, அந்த பாத்திரத்துல நிறைய மெழுகு வந்தது. அதை முட்டையில ஊத்துறப்போ முழு முட்டையில முதல்ல ஊத்துனவுடனே என்ன செஞ்சு, நிறைஞ்சு நின்றுச்சு. அப்புறம் அது குளிர்விக்கப்பட்ட உடனே அந்த மூலக்கூறுகள்லாம் அப்படி ஒன்றாக நெருங்கி ஆயிடுச்சு. அப்ப அது என்ன செஞ்சிச்சு, குளிர்விச்ச உடனே அது பாதி முட்டையாயிருச்சு. முழு முட்டையா ஊத்துனது பாதி முட்டையாயிருச்சு. அடுத்து என்ன பண்ணேன், மீண்டும் அந்த மெழுக உருக்கி அதுல ஊத்துனேன். அடுத்து முழு முட்டையா இருந்துச்சு, அது உறையும் போது என்ன செஞ்சிச்சு, குறைஞ்சி வந்துச்சு. இப்படியே ஊத்தி ஊத்தி தான் இது என்ன செஞ்ச, ஒரு முழுமையான முட்டையா நான் உருவாக்கி எடுத்தேன். அப்ப பொருட்கள் வந்து வெப்பத்தை ஏற்கும் போது என்ன செய்யுது, அதனுடைய பருமன் கூடுகிறது. இது எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பனிக்கட்டியில மட்டும் மாறும். சரியா, பனிக்கட்டியினுடைய உருகு நிலையில வந்து என்ன செய்யும், மாறும். பாக்கி உள்ளதுல எல்லாம் பெரும்பாலும் உருகு நிலை என்ன செய்யாது, அதனுடைய பருமன் கூடும், குறையாது. இப்ப பிவிசி பைப் இருக்குதுன்னா அதை சூடுபடுத்துறோம், சூடுபடுத்தல மூலக்கூறுகள் என்ன செய்யும், விரிவடையும். சரி, இந்த அளவுக்கு நீங்க இப்ப தெரிஞ்சா போதும். இந்த மேல் வகுப்புல என்ன செய்யலாம், இதை குறித்து உள்ள அதிகமான உதாரணங்கள் படிக்கலாம். சரி, அடுத்ததா என்ன சொன்னேன், இந்த வடிவ மாற்றம் பருமன் மாற்றம் தொடர்புடைய ஒரு செயல்தாள் கொடுத்திருந்தேன், அப்படித்தானே? இரண்டாவதாக ஒரு செயல்தாள் கொடுத்தேன், அந்த செயல்தாளுக்குள்ள விடையை பாருங்க. டீச்சர் வந்து ரெண்டு இடத்துல கோடு போட்டிருக்கேன், வடிவம் மாறுகிறதுல வந்து பழங்கள் காய வைக்கப்படுகிறதும், நிலை மாறுகிறதுல சீனி சூடாக்கப்படுகிறதும் கோடு போட்டிருக்கேன். நமக்கு கேட்டிருக்கிறது இயற்பியல் மாற்றம், அது ரெண்டும் இயற்பியல் மாற்றமான்னு சொல்லி நீங்கள் தான் கிளியர் பண்ணி எழுதணும். இதில் வந்து வடிவம் மாறுவதில் புதியதாக வந்து கம்பிகள் வெட்டப்படுவதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ கம்பிகள் வெட்டப்படுவது வந்து பிசிக்கல் மாற்றம் தான். இந்த பெரிய கம்பியை துண்டு துண்டாக வெட்டினாலும் அதில் புதிய பொருள் கிடைக்காது, அதே பொருள் தான் என்ன செய்யும், சிறிய துண்டுகளாக கிடைக்கும். அந்த செயல்தாளில் தேவையான விடைகள் அனைத்துமே வித்தியாசமானதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய எழுதியிருக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி புதிய புதியது எழுதியிருந்தீங்கன்னா அது சரியாக தப்பாங்கிறது யார்கிட்ட கேட்கணும், உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு சரி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் என்ன சொன்னேன், உங்களை சர்க்கரையை சூடுபடுத்தி அதனுடைய என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத எழுதி உங்கள் டீச்சருக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன், உங்களை அந்த சோதனையும் செய்து பார்க்க சொல்லியிருந்தேன், அப்படிதானே? எத்தனை பேர் செஞ்சு பார்த்தீங்க, கொஞ்ச பேர் செஞ்சு பார்த்தீங்களா? சரி, நல்ல குழந்தைங்க. நமக்கு ஆகாஷ் புகழேந்தி அப்படிங்கிற மாணவன் என்ன செஞ்சிருக்கான், இந்த சோதனையை செய்து அதை அழகா வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா, அதை ஒன்று பார்ப்போம்மா. வணக்கம், என்னுடைய பேர் ஆகாஷ் புகழேந்தி, நான் தேவிகுளம் கவர்மெண்ட் யூபி ஸ்கூல்ல படிக்கிறேன், நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு வேதியியல் மாற்றத்தை பத்தி ஒரு சின்ன சோதனை பண்ணி காணிக்கேன். அது தேவையான பொருள் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல அடுப்புல வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சீனி போடணும். சீனி போட்டு அதை நல்லா சூடுபடுத்தணும். நம்ம மேலும் சூடுபடுத்தும் போது சீனி பாத்திரத்துல உள்ள சீனி இலகும். மேலும் மேலும் நம்ம சூடுபடுத்தும் போது அந்த சீனி வந்து கலர் மாறி கார்பனாக மாறும். இதைத்தான் நம்ம வேதியியல் மாற்றம்னு சொல்கிறோம். இது வந்து நிலையான மாற்றம். நான் இன்னைக்கு இயற்பியல் மாற்றத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரிசோதனை பண்ணி காணிக்கேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா சூடுபடுத்தணும். சூடுபடுத்தும் போது இதில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு.
தண்ணி வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிக்கி வந்து இதுல தண்ணியே தண்ணி தண்ணி இல்ல இது வந்து இயற்பியல் மாற்றம் இது வந்து தற்காலிக மாற்றம் இந்த ரெண்டு சோதனை மூலமா நான் இயற்பியல் மாற்றம் இயற்பியல் மாற்றம் தற்காலிக மாற்றம் வேதியியல் மாற்றம் நிலையான மாற்றம்னு தெரிந்து கொண்டேன் நன்றி அவன் என்ன பண்ணிருக்கான் நல்லா செஞ்சிருக்கான் அப்படித்தானே அதுல அவன் ஒரு விஷயம் என்ன சொன்னா இது நிலையானது இன்னொன்னு நிலையற்றதுன்னு சொன்னான் அந்த நிலையற்றது அப்படின்னா என்ன இப்ப இது என்னது ஒரு ரப்பர் பேண்ட் அப்படித்தானே இந்த ரப்பர் பேண்டை இப்படி இழுத்தா ஒரு மாற்றம் வருது விட்டுட்டா என்ன செய்யும் இந்த மாதிரி வரும் இப்ப என்ன செய்யலாம் இப்படி கையில போட்டு என்ன செய்யலாம் இப்படி மாற்றி வச்சுட்டேன் இப்ப என்ன செய்யுது இதனுடைய வடிவம் மாறுது ஆனா மீண்டும் கையில எடுத்தாச்சுன்னா அதே வடிவத்துக்கு மாறிடுது அப்ப இது என்னது நிலையான மாற்றம் கிடையாது மீண்டும் அதே நிலைக்கு வந்துருது ஆனா அவன் வந்து அந்த சர்க்கரையை சூடு பண்ணும்போது என்ன செஞ்சிச்சு அது பெர்மனண்டா மாறிடுச்சு கார்பன் அப்படிங்கிற ஒரு பொருளா கிடைச்சிருச்சு மீண்டும் அதை என்ன செய்ய முடியாது ஒருபோதும் நம்மளால் ஜீனியாக மாற்ற முடியாது அப்போ அது வந்து நிலையானது இது நிலையற்றது இப்ப உங்களுக்கு இது வந்து புரிஞ்சுதா சரி கொஞ்சம் பேர் வீட்டுல செஞ்சு பார்த்திருப்பீங்க அவங்க எல்லாம் நல்ல குழந்தைங்க செய்யாத குழந்தைங்க என்ன செய்யணும் மீண்டும் இந்த சோதனையை செய்து பார்த்து அது எந்த அளவுக்கு உறுதியானதுங்கிறத நீங்க உறுதிப்படுத்தணும் செய்வீங்களா 26 பக்கத்தை வந்து எடுங்க 26 பக்கத்துல இந்த அட்டவணை கொடுத்திருக்காங்க அந்த அட்டவணையை பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரையை சூடுபடுத்தினா என்ன நிகழுங்கிறதும் தெரியும் அதே மாதிரி மெழுகுதிரியை சூடுபடுத்தும் போதும் என்ன நிகழுங்கிறது தெரியும் தெரியும் தானே அப்போ டீச்சர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க தான் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் அப்போ புத்தகத்துல அதோடைய ஆன்சரை குறிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து நோட்ல பொறுமையா கோடு போட்டு எழுதுனா போதும் சரியா இப்ப எழுத ஆரம்பிக்கிறீங்களா மெழுகை சூடேற்றும் போது வெப்பம் ஏற்கிறது மெழுகை சூடேற்றும் போது என்ன செய்யுது வெப்பத்தை ஏற்குது சர்க்கரையை சூடேற்றும் போதும் என்ன செய்யுது சர்க்கரையை சூடேற்றும் போதும் வெப்பத்தை ஏற்கிறது மெழுகு சூடை ஏற்கும் போது என்ன நிகழும் உருகும் அதே நேரம் சர்க்கரை சூடை ஏற்கும் போது உருகும் மெழுகை மேலும் சுடும்படுத்தும் போது நிறம் மாறுவதில்லை சர்க்கரையை சூடுபடுத்தினாலோ மேலும் சூடுபடுத்தும் போது நிறம் மாறுது அதே மெழுக மேலும் சூடுபடுத்தினா புதிய பொருள் கிடைப்பதில்லை புதிய பொருள் தோன்றுவதில்லை அதே போல சர்க்கரையை மேலும் சூடுபடுத்தினா புதிய பொருள் கிடைக்குது புதிய பொருள் கிடைக்குது இப்ப பாருங்க இயற்பியல் மாற்றம் வெப்பம் ஏற்கும் போது உருகுகிறது மேலும் சூடுபடுத்தும் போது நிறம் மாறுவதில்லை மேலும் சூடுபடுத்தினாலும் புதிய பொருள் தோன்றாது வேதி மாற்றம் வந்து வெப்பத்தை ஏற்கும் போது உருகுகிறது மேலும் வெப்பப்படுத்தும் போது நிறம் மாறுகிறது மேலும் சூடுபடுத்தும் போது புதிய பொருள் தோன்றுகிறது இன்னைக்கு கிளாஸ்ல எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கோம் இதுவரை பார்த்த உதாரணங்கள்ல இருந்து இயற்பியல் மாற்றம்னா என்ன வேதியியல் மாற்றம்னா என்னன்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருப்பீங்க அப்படித்தானே இப்ப டீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு அட்டவணை தருவேன் ஒண்ணுல வந்து இயற்பியல் மாற்றம் இருக்கும் இன்னொன்னுல வேதியியல் மாற்றம் இருக்கும் அந்த செயல்பாடுல 10 தந்திருக்கும் அதை நீங்க நல்லா கவனமா வாசித்து பார்த்துட்டு அதை என்ன செய்யணும் எது வேதியியல் மாற்றம் எது இயற்பியல் மாற்றம் பார்த்துட்டு வேதியியல் மாற்றமா இருந்தா அதுல ஒரு டிக் போட்டணும் இல்லனா இயற்பியல் மாற்றமா இருந்தா அதுல ஒரு டிக் போடணும் இப்ப கொடுத்துருக்கிறதுல எல்லாமே என்ன செய்யும் ஒண்ணு இயற்பியல் மாற்றமா இருக்கும் இல்லைன்னா வேதியியல் மாற்றமா இருக்கும் இப்ப உதாரணம் தீக்குச்சி எரிகிறது அது என்ன மாற்றம் வேதியியல் மாற்றம் அப்ப அந்த வேதியியல் மாற்றம் கட்டத்துல என்ன செய்யறீங்க ஒரு டிக் போடுறீங்க அடுத்தது வந்து அதுல ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே கவனமா பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும் எழுதணும் எழுதுவீங்களா அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யுது பல இயற்பியல் மாற்றமும் வேதியியல் மாற்றமும் நடைபெறுது அதெல்லாம் நம்ம என்ன செய்யறதுல உற்று பார்க்கறது கிடையாது இது என்னது நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய சோறு நம்ம என்ன செய்யறோம் நல்ல குழம்பு ஊத்தி நல்ல சாப்பிட்றோம் அதை என்ன இருக்கு என்ன செய்யுதுன்னு பாக்குறதே கிடையாது இந்த டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய சோறுல என்ன மாற்றம் நடக்குன்னு பாக்கலாம் நீங்க எல்லாம் கொஞ்சோண்டு சோறை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரீங்களா சரி எட்டு வந்த சோறு எடுத்து என்ன செய்யணும் வாயில போட்டு கொஞ்ச நேரம் மென்னு பாக்குறோம் அப்ப என்ன உணரப்படுது அது நல்ல இனிப்பா மாறுது இனிப்பான சுவைக்கு மாறுது இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல என்ன செய்யுது அதிகமான மாற்றங்கள் நடக்குது வேதி மாற்றங்கள் நடக்குது சில இடங்கள்ல இயற்பியல் மாற்றமும் நடக்குது இதெல்லாம் நம்ம என்ன செய்யறதுல உற்று பாக்குறது இல்லை உற்று பாக்குறது இல்லை இனி கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நமக்கு இந்த துணி வந்து என்ன செய்யுது
காயுது. காயும் போது நீண்ட நேரம் வெயிலில் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படித்தானே, நீண்ட நேரம் வெயிலில் போட்டால் என்ன நிகழும்? சூரியனுடைய ஒளி வெப்பாற்றலை பெற்று நிறம் மாறிடும். நம்மளது துணியினுடைய நிறம் என்ன செய்யும்? மாறும். அதுக்கு காரணம் அங்க வேதியாற்றல் நடைபெறுவது தான். அடுத்ததா என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ரே பேப்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரே எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்ரே எப்படி இருக்கும்? நமக்கு கருப்பு கலரா இருக்கும். அப்படித்தானே, அந்த எக்ஸ்ரே எடுக்க முன்னால அந்த பேப்பர் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பேப்பருடைய நிறங்கள் வேறு நிறமாக இருக்கும். எக்ஸ்ரே எடுக்கும் போது அது வேதி மாற்றம் ஏற்பட்டு என்ன செய்யுது? எக்ஸ்ரே பேப்பர் நிறமாற்றம் அடையுது. அதுக்கடுத்ததான் என்னது? இந்த கம்பி பாருங்க, நல்லா பாருங்க, இது என்ன செஞ்சிருக்கு? துருப்பிடித்திருக்கு. அப்படித்தானே, இது எப்படி துருப்பிடிக்குது அப்படின்னா, இரும்பு வந்து ஆக்சிஜனுடன் வினை புரியும் போது ஆக்சைடு கிடைக்குது. அதனால என்ன செய்யுது? இந்த கம்பி துருப்பிடிக்குது. இந்த கம்பியை மீண்டும் நம்மளால என்ன செய்ய முடியாது? இந்த கையில முதற்கொண்டு பிடிச்சிருது. இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, இது இத்து மக்கி போயிடும். சரி, உங்களுக்கு பழங்கள் தெரியும் அப்படித்தானே, இது காய். இப்ப இதை பாருங்க, பச்சை மிளகாவுடைய காய் இருக்குது, அடுத்து பழங்கள் இருக்குது. இந்த காய் வந்து என்ன செய்யும்? பழங்களா மாறக்கூடிய செயல். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க, மாம்பழம், ஆப்பிள், பப்பாளி அப்படின்னு சொல்லி பல வகையான பழங்கள் பாக்குறீங்க. இந்த காய் பழமாக மாறும்போது என்னெல்லாம் நிகழுது? நிறம் மாறும், மனம் மாறும், சுவை மாறும். அது என்ன மாற்றம்? வேதியியல் மாற்றம். மீண்டும் அந்த பழத்தை காயாக மாற்ற முடியாது. இதெல்லாம் நம்மை சுற்றி அன்றாடம் நிகழக்கூடிய மாற்றங்கள், அன்றாடம் நிகழக்கூடிய மாற்றங்கள். அதுக்கடுத்ததான் டீச்சர் வந்து இப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா, நம்ம சமையல் அறையில் வந்து நிகழக்கூடிய மாற்றங்களினுடைய ஒரு அட்டவணை காட்டுறேன். அந்த அட்டவணையை பாருங்க, அட்டவணையை நல்லா உற்று பார்த்துட்டு அதை உங்க நோட்டில் கோடு போட்டு எழுதி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல உள்ள மாற்றங்கள், இயற்பியல் மாற்றமும் வேதியியல் மாற்றமும் தனியா பிரிச்சு எழுதி காட்டியிருந்தேன். இனி நீங்க என்ன செய்யணும்? அந்த அட்டவணைய பெருசா விரிவா வரைஞ்சி இனியும் உள்ள உதாரணங்கள் கண்டுபிடிச்சு நீங்க எழுதணும். அது சமையலறையிலே மட்டுமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சுற்றுப்புறமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யலாம்? அந்த மாற்றங்கள் எல்லாம் முற்று நோக்கி எழுதணும். எழுதுவீங்களா? இப்ப வந்து இந்த படத்தை பாருங்க. இது என்ன படம்? உங்க எல்லாருக்குமே பார்த்த உடனே தெரியும், தாவரங்கள் உணவு தயாரிக்கக்கூடியது. தாவரம் எப்படி உணவு தயாரிக்கும்? சூரியாற்றலை பெற்று அதை வேதியாற்றலாக மாற்றி தாவர பகுதியில் சேமித்து வைக்கும். அதை உயிரினங்கள் உண்ணும் போது அந்த உடலுக்கு வேதியாற்றலாக கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம முன்னாலே படிச்சோம். அடுத்தானா இது உங்களுக்கும் தெரியும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பாடப்புத்தகத்துல மதிப்பிடலாம் அப்படிங்கிற பகுதியில சில குவஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் குவஸ்டினை பாருங்க, அதுக்கான விடைய ஒரு மாணவி கூறுவதையும் ஆடியோவா கேளுங்க. மதிப்பிடலாம், ஒன்றாம் கேள்வி. இந்த கூற்றை நீங்கள் ஒற்றுக்கொள்கிறீர்களா? ஆம், நான் இந்த கூற்றை ஒற்றுக்கொள்கிறேன். இயற்பியல் மாற்றத்தின் அடிப்படையில் இக்கூற்றை விளக்கவும். தண்ணீர் சூடேற்றும் போது அது கொதிநிலையை அடைகிறது, மேலும் சூடேற்றும் போது அது நீராவியாக மாறுகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, குக்கரில் உணவு சமைப்பதை நாம் பார்த்தோம். அதுக்கடுத்தது என்னது? நமக்கு கொடுத்துருக்க கேள்வி வந்து மின் விளக்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய சோதனை. நம்ம பார்த்தோம் இன்குபேட்டர்லாம் பார்த்தோம், அதுல எல்இடி பல்புக்கும் மற்ற பல்புக்கான வித்தியாசம் பார்த்தோம். அந்த கேள்விக்கு விடை எழுதுறதுக்கு தெரியலன்னா அந்த பகுதியில் உள்ள அந்த இன்குபேட்டருக்கு சம்பந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை உங்களால் எழுத முடியும். அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டு பேர் விளையாடக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம மாணவர்களும் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்காங்க, விளையாடி இருக்காங்க. அந்த இதை ஒன்று நம்ம நீங்கள் அந்த ஆடியோவை கேட்கலாம். கேட்டுட்டு உங்களுடைய புத்தகத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே நோட்டில் கோடு போட்டு எழுதுனா போதும். நல்ல மழை பெய்யுது, கரண்ட் வேற இல்ல, போர் அடிக்குது. நம்ம இப்ப ஆற்றல மாற்றம் பற்றி தானே படிக்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? நான் சூழ்நிலையை கூடினா நீ ஆற்றல் மாற்றத்தை கூடணும், நீ ஆற்றல் மாற்றம் கூடினா நான் சூழ்நிலையை கூறணும். சரி சரி, விளையாடுவோம். மழை பொழிகிறது, மேகம் வெப்பம் வெளிப்படுகிறது, மேகம் தோன்றுகிறது, நீர் வெப்பத்தை ஏற்கிறது. இப்ப நான் கேட்கும் கேள்வி, ஒளி ஆற்றல் உண்டாகிறது, மின் ஆற்றல் வெளிப்படுகிறது,
ஏ இதுக்கும் நீ ஆன்சர் சொல்லிட்டு இப்ப நீ கேள்வி கேளு நான் பதில் சொல்றேன் ஒளி ஆற்றல் வெளிப்படுகிறது மின்ன ஆற்றல் வெளிவிடப்படுகிறது இப்ப நான் கேட்கேன் பாரு மின்ன ஆற்றல் வெளிவிடப்படுகிறது இயந்திர ஆற்றல் தோன்றுகிறது அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க தொடர் செயல்பாடு கொடுத்துருக்காங்க தொடர் செயல்பாடுல முதல் கேள்வி என்ன மின்னாற்றல் பயன்படுத்தி வேதியாற்றலாக சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு என்ன செஞ்சிருந்தேன் போன கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்திருந்தேன் ஒன்னாவது அட்டவணை கொடுத்திருந்தேன் பயிற்சித்தாள் வந்து கொடுத்திருந்தேன் அந்த பயிற்சித்தாள் ஒரு மாணவன் எழுதி அனுப்பினதை பாருங்க பயிற்சித்தாளை பார்த்தீங்க அதுல ஆற்றல் மாற்றமும் அதற்குடைய தோன்றக்கூடிய சூழ்நிலையும் அவன் எழுதியிருந்தா அதை ஒண்ணு கவனமா பார்த்துட்டு உங்க நோட்லையும் ஒண்ணு குறிச்சு வச்சுக்கோங்க குறிச்சு வச்சிட்டீங்களா இப்ப இதுல இருந்து உங்களால என்ன செய்ய முடியும் அந்த தொடர் செயல்பாடுல ஒன்னாவது கேள்விக்கு பதில் எழுத முடியும் அதுக்கடுத்து என்னது நமக்கு பொருட்கள் செய்யக்கூடியதுக்கான செயல்பாடு நீங்க செயல்பாடு ஒண்ணு வாசித்து பாருங்க இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவதற்கு ஒரு சிறிய மின்னியற்றி அமைக்க உங்களுக்கு இயலும் தேவைப்படும் பொருட்கள் ஒரு சிடி மோட்டார் இரண்டு துண்டு மெல்லிய இணைப்பு கம்பி ஒரு எல்இடி குறைந்த வோல்டேஜ் உள்ளது அமைக்கும் விதம் மோட்டாரை மின்குலத்துடன் இணைக்கும் மின் இணைப்புகளை இணைப்பு கம்பிகள் மூலம் எல்இடியுடன் இணைக்கவும் பிறகு மோட்டாரின் அச்சை வேகமாக சுழட்டுக எல்இடி ஒளிர்கிறது மோட்டார் அச்சு சுழலும் விதமாக மேசை அல்லது பெஞ்சின் விளிம்பில் உரசுவது பல்ப் நன்றாக ஒளிர்வதற்கு துணை புரியும் செயல்பாடு வாஸ்து பார்த்தீங்களா நமக்கானது டீச்சர் வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு மாணவன் செய்த காற்றாடி காட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாணவன் வகுப்பறையில் செய்து காட்டியது அவன் வந்து வேதியாற்றலை பயன்படுத்தி இயந்திராற்றல் செயல்படுற மாதிரியும் மின்னாற்றல் செயல்படுற மாதிரியும் ஒரே இதுல வந்து செஞ்சு அனுப்புனது அதற்கான ஒரு போட்டோ இது அதுக்கப்புறம் அதே மாணவன் என்ன செஞ்சிருக்கான் நமக்கு இந்த பாடத்துல ஒரு பொருள் செஞ்சிருக்கான் அது என்ன பொருள் நீங்களே பாருங்க என் பேர் தருண் நான் தேவிகுலா யூபி ஸ்கூல்ல படிக்கிறேன் இப்ப நான் ஒரு லிப்ட் மாடல் செஞ்சிருக்கேன் இது வேதி ஆற்றல் இயந்திர ஆற்றலா மாறுகிறது இது நான் பேட்டரியும் மோட்டரையும் வச்சு செஞ்சிருக்கேன் இப்ப நான் இதை ஒர்க் பண்ணி காட்ட போறேன் பாத்தீங்கல்ல அவன் இவ்வளவு அழகா செஞ்சிருக்கான் அப்படிதானே அவன் பேரு தருண் தருண்ங்கிற மாணவன் மிக அருமையா செஞ்சிருக்கிறான் அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோமா எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க சரி நமது இந்த பாடத்துல தொடங்கும் போது டீச்சர் ஒன்னு சொன்னேன் நம்ம வகுப்பறையில இருக்கக்கூடியதுல நிறைய பேரு உயர்த்திரு அப்துல் கலாம் ஐயாவை விட சிறந்த விஞ்ஞானியாக வரக்கூடியவர்கள் இருக்கிறீங்க சயின்டிஸ்டாக மாறக்கூடியவர்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்ப நம்ம மாணவர்களுடைய செயலெல்லாம் பார்க்கும்போது அது உண்மைன்னு தோணுது அடுத்தான நிறைய பேரு சயின்டிஸ்டா வந்துருவீங்கன்னு தோணுது இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மாணவர்கள் செய்ததை நான் காட்டினேன் இதே மாதிரி நிறைய மாணவர்கள் என்ன செஞ்சிருப்பீங்க உங்களுடைய வீட்லயும் செய்து பார்த்திருப்பீர்கள் செய்யாதவங்க என்ன செய்யலாம் செய்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் நமது வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் மாறாது அது இல்லாமல் நாம் முயற்சி செய்தால் அனைத்தையுமே மாற்றலாம் அப்போ நமது இரண்டாம் பாடம் மாற்றத்தின் பொருள் என்ற பாடம் இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி